என்ன கேக்குறது அப்படின்னா, இப்போ கனவு பொறுத்தளவுதான் கடந்த சில நாட்களா வந்து கனவு நடக்கிறது நல்லாவே பார்க்க, அதாவது உணர முடியுது. அந்த கனவுல வரக்கூடிய அந்த நிகழ்வுகள், அந்த வார்த்தைகள், இதையெல்லாம் வந்து தானாவே நடக்கக்கூடியது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அந்த நினைவுகள் தானாவே வந்து போகும் அப்படிங்கிறத அந்த கனவுலையும் நம்ம இருக்கிறோம். அந்த அந்த கனவுல இருக்கிற நம்மளும் நான், வந்து போகக்கூடிய நான் அப்படிங்கிற ஐயா வந்து ஒரு பாயிண்ட சொல்லியிருக்கீங்க, அது சம்பந்தமா சொல்லுங்க. ஏன்னா கனவு நிலை, நனவு நிலை, இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலையா இருக்குது. ஸோ கனவு நிலைங்கிறதும் நினைவுகளால உருவாக்கப்பட்டதுதான் அப்படிங்கும்போது, நல்ல சில நாட்களாவே வந்து எனக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நைட்ல தூங்க போகும்போது, காலையில எழுந்திருக்கும் போது ஏதோ ஒரு கனவுகள், ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு அந்த இதோட தான் எந்திரிக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு காலையில் கூட, இப்போ மணி எனக்கு காலையில 6:30 தான், எனக்கு காலையில அந்த உணர்வோட தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ இப்ப நான் எந்திரிச்சு, ஸோ இது கனவுக்கும் அந்த வேக்ஃபுல் ஸ்டேட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது. அதாவது இப்போ நம்ம கனவு காணும் பொழுது அது கனவாவே தெரியாது, கனவுக்கு நம்ம நடந்துட்டு இருக்கும் பொழுது அது ரியலாவே தான் இருக்கும். கனவு முடிஞ்ச பிறகுதான் இது கனவுங்கிற ஒரு எண்ணம் வரும். பிறகு நம்ம அதை வந்து அதுக்கு பழையபடி நம்ம கனவுன்னு தெரிஞ்ச பிறகு அதில் உள்ள முயற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ இது எதுக்காக நம்ம இந்த உதாரணத்தை நம்ம சொல்றோம்னு சொன்னா, நம்ம மனதிலுடைய இயக்கமுமே இதே மாதிரி ஒரு கனவா தான் இருந்துட்டு இருக்கு. மனசுல வந்து இதெல்லாம் தான் தெரியும், பட் இருந்தாலும் அது ஒரு கனவு தான். இது வந்து டே டைம்லேயே நடக்கக்கூடிய ஒரு கனவு. எப்படி நம்ம, ஆனால் அதே நேரத்தில் இந்த கனவுக்கு வந்து நம்ம கான்சியஸாகவே நம்ம பார்த்துக்கிடலாம். அந்த கனவு வந்து நம்ம கான்சியஸாக பார்க்க முடியாது. அதில் வந்து நம்ம வந்து உண்மையிலேயே சம்பவம், உண்மையான சம்பவம் நமக்கு தெரியும். இங்கே உள்ள கனவு, இது இங்கே உள்ள அனுபவங்கள் வந்து நம்ம கான்சியஸாகவே பார்த்து நாம் என்ன பண்ணோங்கன்னா, இது தோன்றி மறையக்கூடிய ஒன்று தாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடும். வந்துட்டோம்னா கனவை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம நனவையுமே அந்த மூமெண்ட் பை மூமெண்ட் அதை வந்து ஒரு கனவாகவே நம்ம ட்ரீட் பண்ண தெரிஞ்சிட்டோம்னா, நம்ம அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம சரி பண்ணணும்னுட்டு ஏதாவது இருந்துங்கன்னா நம்ம செயல்களில் சரி பண்ணிட வேண்டியது தான். நம்ம உணர்வுகளில், நினைவுகளில் நம்ம எந்த சரியும் பண்ண வேண்டியது அவசியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது நம்முடைய மன அனுபவங்கள் எல்லாமே கனவுங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு போயிடும். அதுதான் நம்ம சரியான. இன்னொரு கேள்வி ஐயா, வந்து உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு ஒரு விளக்கத்தை வந்து இடத்துல கொடுத்திருந்தீங்க. உணர்வு உணர்ச்சியா மாறாம இருக்கிற வரலையும் நமக்கு எந்த உடல்ல எந்த பாதிப்பும் வராது. உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. உணர்வா இருக்கும்போது அந்த உணர்வு வந்து நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காது, அது வந்துட்டு போயிடும். ஆனா அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை சிந்திக்கும் போது உணர்ச்சியா மாறிடும். உணர்ச்சிங்கிறது உடம்புல நடக்கக்கூடிய ஒரு பயோ கெமிக்கல், பயோ ரியாக்ஷன். அந்த பயோ ரியாக்ஷன்னாலதான் நம்ம உடம்பு பாதிக்குது. ஸோ அப்படின்னா அந்த உணர்வு வந்ததை தானாவே வந்தது போகட்டும், வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு உணர்ச்சி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் இல்லை, அது நான் என்ன சந்தர்ப்பத்துல எப்படி சொன்னேங்கிறது எனக்கு நினைவில்லை. பட் மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லாமே வருது, எல்லாமே நம்ம உடலால தான் உணரப்படுது. நம்ம நம்ம ஏதாவது அனுபவங்கள் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு அனுபவங்களும் அது சம்பந்தமான ஒரு உணர்ச்சிகள், அது உணர்ச்சியா எடுத்தாலும் சரி, உணர்வுன்னு எடுத்தாலும் சரி, ஏதோ ஏன் நம்ம ஃபீல் பண்ற மாதிரி, அது மகிழ்ச்சியாவோ வருத்தமாவோ டென்ஷனாவோ ஏதாவது உணர்ச்சியா நமக்கு அதை ஃபீல் பண்ணப்படுது. அப்படி ஃபீல் பண்ணப்படுறது வந்து நம்ம பாடியினுடைய கெமிக்கல் ரியாக்ஷனும் உதவியா இருக்கு, அதுவும் உன்னோட சேர்ந்துதான் அது வெளிப்படுது. இப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, அதை இயற்கையா நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா, அந்த அதை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும், இந்த உணர்ச்சி வராம பாத்துக்கணும், இந்த உணர்ச்சி நல்ல உணர்ச்சியா வந்திருக்கு, இதை நம்ம ரீடைன் பண்ணிக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் அந்த உணர்ச்சி சம்பந்தமா நமக்கு வேலை ஏற்படுது. உணர்ச்சி வர்றது அது இயற்கையா இருக்கு, அந்த உணர்ச்சி சம்பந்தமா நமக்கு ஏதாவது வேலை இருக்குதா இல்லையாங்கிறது தான் அது நம்ம கையில இருக்கு. அப்ப நம்ம தரப்புல என்னன்னு சொன்னா, அந்த உணர்ச்சி சம்பந்தமா நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துருக்கோம். இப்ப நம்ம அகத்தளவுல, இப்ப அதுலயுமே வந்து புறத்தளவுல என்ன சொல்லி சொன்னா, புறச்செயல்களுக்கு அந்த எமோஷன் வந்து நம்ம உதவியா இருக்கலாம்.
இப்ப ஒரு வேலையின் மேல வந்து நமக்கு ஒரு ஆர்வம் வருது, அல்லது ஒரு வேலை மேல ஒரு அவர்ஷன் வருது என்ன சொல்லி சொன்னா, அப்ப அந்த அவர்ஷனை பயன்படுத்தி அந்த வேலையை நிப்பாட்டிக்கலாம், தேவையில்லாத வேலையா இருந்தா சொல்லலாம். ஒரு ஆர்வம் வந்து சொன்னா அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி இந்த வேலையை நல்ல முறையில செஞ்சு முடிக்கலாம், நல்ல செய்யக்கூடிய வேலையா இருக்கும். அப்போ அந்த புரட்சியை பொறுத்தளவுல நம்ம எமோஷன் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா சைக்கலாஜிக்கலா இந்த இது எனக்கு நல்லா இருக்கு, நான் ஃபீல் பண்றேன், மகிழ்ச்சியா இருந்தா நமக்கு நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், இப்படியே நிரந்தரமா நீடிச்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, அதே மாதிரி வருத்தமா இருந்தேன்னா சீக்கிரம் என்னை விட்டு போயிடணும் ங்கிற மாதிரி நம்ம அது அது ஏதோ ஒரு வகையில டீல் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இது நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம அகத்தளவுலையும் டீல் பண்றோமே. இப்போ அகத்தளவுல நமக்கு அங்கே டீலிங்க்கு நமக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது அதுக்கு வந்து நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துட, அது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது முழுமையான அம்சம்தான், அதுல குறையுடையதான் நம்ம எதையுமே பார்க்கக்கூடாது, உயர்வு தாழ்வா எந்த உணர்ச்சியும் பார்க்கக்கூடாது, எல்லாமே நல்ல உணர்வு இயற்கையானதுங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா அது அதுவா செயல்படுறதுக்கு நம்ம அலோ பண்ணிடணும். அப்ப உணர்ச்சி வந்து அகத்தை பொறுத்த அளவுல எல்லா உணர்ச்சிகளும் அது அதுவா தான் செயல்படும், நம்முடைய செயல்னிட்டு அங்க எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா புறத்த அளவுல புறச்செயலுக்கு சம்பந்தமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய பங்கு அதுல இருக்கு, வேணும்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், வேண்டாம்னா பயன்படுத்தாம இருக்கலாம். அப்ப நம்முடைய பங்கு வந்து புறத்துக்கு மட்டும்தான் இருக்கு, அகத்தை பொறுத்தளவுதான் நம்முடைய பங்குனிட்டு ஒண்ணுமே கிடையாது, இயற்கையினுடைய பங்கா எல்லாமே இயற்கையினுடைய பங்காவே ஆச்சு. சரிங்கய்யா, ஐயா சொன்ன அந்த கடைசி அந்த இயற்கையினோட பங்கு நம்மளுடைய பங்கு என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்குங்க இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இப்ப நம்மளுடைய இதே இதுதான் இன்ட்ராக்ஷன், நம்ம இப்ப நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிசிக்கல் லெவல்ல இன்ட்ராக்ஷன் கிடையாது. இது இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஜஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ உலகத்துல ஏதோ ஒவ்வொரு மூலையிலயும் ஒரு இடத்துல இருப்போம், அப்படிங்கும் போது இருந்தாலும் நம்ம வாய்ஸ் மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்றோம். இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் வந்து மைண்ட் லெவல் இல்லாம அதுக்கு மேல நம்மளால இன்ட்ராக்ஷன் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே வந்து மைண்ட் லெவல்ல தான் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், மைண்ட் லெவலுக்கு தாண்டி அப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் ஏதாவது இருக்குங்களையா? அதுதான் ஒரு முயற்சி பண்ணுறாங்க, நம்ம சக்தியை பயன்படுத்தி எங்கேயோ என்னதோ பண்றது வைக்கிறது, அதெல்லாம் வந்து யோகா ப்ராசஸ், யோகா ப்ராசஸ் நம்ம கொண்டு இல்லை, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம ஒரு சராசரி மனிதனா செயல்பட்டா சரிங்கய்யா, நல்லதுங்கய்யா, நன்றிங்க.